பெரியார்ங்கிறது 2010 தமிழ்நாடு அரசு எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் நமக்கு அடுத்து அன்பான ஆட்சி ஒன்று வந்துச்சு. அதில் இந்த பெரியார் விருது யார் கொடுத்தாங்க தெரியுமா? வளர்மதிக்கு. நான் சத்தியமாக பெரியார் விருது வாங்கினதே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா ஏன் வளர்மதிக்கு பெரியார் விருதுன்னா நீ யோசிச்சு பாருங்க, அது வாயை திறந்தால் என்ன வருன்னு எல்லாருக்குமே தெரியும். நீட் வந்த பிறகு ஒரு ஆள் கூட தமிழ் வழியில் படித்து வந்தவங்க நீட்டில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகலை. அந்த புண்ணியம் வந்து மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, தலைகீழ நின்னாலும் நீட்டை கொண்டு வருவோங்கிற அது அவங்க அப்பவுண்டு சொத்து. இது எவ்வளோ பெரிய ஆணவம் பாருங்க. இவங்க இது ஏதோ செலக்ட் பண்ணிலாம் கொடுக்கல, எங்கள் தாத்தாவுடைய அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்கும் கடைசியாக மாநில தலைவர் வந்து அதை பண்ணார். அப்போ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூடையே இருக்குது இந்த எஸ்டிபி. அதாவது அதுக்கு முதல்ல வணக்கம். நாம தூரத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயம், நல்லா பண்ணுறீங்க. நல்லா பண்ணும்போது எங்கள் ஊர்களில் இப்போ நம்ம ஊர்களில் ஒன்று பண்ணுவாங்க, அது திருச்சி கழிக்கிறதுக்காக ஒருத்தனை கூப்பிடுவாங்க, அதான் நம்மளை கூப்பிட்டு நல்ல ஒரு பூசணிக்காயில் பெரிய சூட தலைச்சி நம்மளை மாதிரி வீசி வரங்கி இந்த 8 பேருக்கும் சுற்றி போகிறதுக்கு நம்ம அதான் நான் அந்த நம்ம பேர் வந்த சொன்னேன். ஏங்க நம்ம என்னங்க எங்கள் நீதியரசர், அவர் பாருங்கள், அவர் என்றைக்கு நீதியரசர் தான், அவர் நான் ஓய்வு பெற்றேன். யார் உங்களை ஓய்வு பெற சொன்னான்? ஆமாம், இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்கிறது அந்த அர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போட்டுக்கிற அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்தா தெரியும். அப்போது தேர்ந்தெடுத்தது மெனக்கட்டது சும்மா. எனக்கு முன்னாடி நான் வரும்போது ஒருத்தர் எப்படி தான் தேர்ந்தெடுத்தோம், இதெல்லாம் எப்படி மெனக்கட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது இவங்க என்ன ராமகிருஷ்ணன் வந்திருக்காங்க சகோதரி அனுராதா வந்திருக்காங்க, இந்த விவசாயி நம்மாழ்வார் என்ன அழகாக பேசினாருங்க, அவ்வளோ அழகா. அது மாதிரி எங்கள் ஐஏஎஸும் கிருஷ்ணதாஸ் சாரும் இது வந்து மக்கள்கிட்ட நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து மக்களை கொண்டு போய் சேர்த்ததுக்காக தான் இந்த விருதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு விற்பனர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலேயும் நெல்மணியாக பொறுக்கி 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 தேர்ந்தெடுத்து நான் இந்த பெரியார் ஏற்கா நான் எனக்கு முன்னாடி பேச சொன்னாங்க. இந்த முதல் 2 பேர் பேச பிறகு என்னை போட்டிருந்தாங்க, நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் பேசுங்க அதான் புரோட்டோகால்ங்க. அவர் இல்லை இல்லை அதெல்லாம் புரோட்டோகாலில், நான் கடைசியில் தான் பேசியிருந்தாங்க. நான் எதுக்கு பேசணுன்னா இந்த பெரியார் இருக்கிறதுக்கு அடுத்து நம்ம பேசணும்னு நினச்சேன். அதில் ஒரு காரியம் இருக்குது, ஏன்னா பெரியார் வருது 2010 தமிழ்நாடு அரசு எனக்கு கொடுத்துச்சு. அவர் ஃபாதர் ஸ்டேன் சாமிக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, ரைட்டா? அது வேற. ஆனால் நமக்கு அடுத்து அன்பான ஆட்சி ஒன்று வந்துச்சு. அதில் இந்த பெரியார் விருது யார் கொடுத்தாங்க தெரியுமா? வளர்மதிக்கு. நான் சத்தியமாக பெரியார் விருது வாங்கினதே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம். வாங்கவே சொல்லவே இல்லை சார், இதுவரை இங்கே தான் சொல்கிறேன். ஏன்னா ஏன் வளர்மதிக்கு பெரியார் விருதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது வாயை திறந்தால் என்ன வருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அகில உலக பேச பாச பேசும் அந்த அம்மா. அதுக்கு பெரியார் விருதுனா இது என்ன சமூக நிலைநிறுத்ததுக்காக பாடுபடுச்சு, என்ன சமத்துவத்துக்காக பாடுபடுச்சு. 2012 நம்ம ஒரு உணவு பழக்கத்தை போட்டு தொலைஞ்சோம், 1000 பேர் வந்து ஆஃபீஸ் அடித்தாங்க. அதுக்கு அந்த அம்மா தான் வந்து சாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து எல்லாரையும் டேய் வா போன்னு போய் அடிச்சு வர சொல்லிச்சு. அந்த அம்மாவுக்கு அதுக்கு தான் வந்து பெரியார் விருது. இப்போது அந்த விருதையும் இதையும் நான் ஒத்து வச்சு பார்க்குறேன் அப்படியே. அது மாதிரி தம்பி சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் அது, அந்த அகரம் தான் அந்த எடிட்டிங்கில் நான் ரொம்ப சொன்னது. தம்பியே நின்று இங்கே வந்து அவர் விருது வாங்கின அந்த ஃபீல் இருந்தது அப்படியே. அதாவது அதுக்கு வந்து அது முக்கியம் அந்த காணொலி, அதுக்காக ரெப்ரசன்டேட் பண்ணி அந்த அந்த
அகரத்துலேருந்து வந்து பேசினவரும் சொன்னாங்க, இந்த மாதிரி 8 லட்சம் பேர் வெளியே வராங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது, இன்றைக்கு வரைக்கும் நீட்டில் அந்த ஸ்டாண்ட்லேருந்து விலகவே இல்லை. நீட்டு வேணாம்னா வேணாம், ரொம்ப வைத்தறிச்சலான விஷயங்க. அதாவது அன்றைக்கி ஒரு டாக்டர் தம்பியை பார்த்தேன், படிச்சிட்ருக்காரா, படித்து முடிச்சிட்டாரா, அஞ்சாவது வருஷமும் 6வது வருஷம். அப்போ சொன்னார், அண்ணா நான் வந்து தமிழ் வழியில் படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன், என்னுடைய கிளாஸில் கிட்டத்தட்ட 20 பேர் நாங்கள் தமிழ் வழியில் படித்து வந்தவங்க, ஆனால் இப்போ நீட் வந்த பிறகு ஒரு ஆள் கூட தமிழ் வழியில் படித்து வந்தவங்க நீட்டில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகலை. அந்த புண்ணியம் வந்து மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போ அதை விட கொடுமை என்னென்னா, உங்கள் மாதிரி மக்கள் சேவையை வந்து மகேசன் சேவையாக நடத்திட்டு இருக்கிற இந்த மாதிரி கட்சிகளையும் இயக்கங்களையும் அதை வந்து அடைக்கி ஒடிக்கணுங்கிறத மாத்திரம்தான் வேலையாக பார்த்துட்ருக்கானுங்களோ ஒழிய வேறு எந்த வேலையும் பார்க்கல. வீட்டில் ரூம் போட்டு யோசிக்கிறது, அவன் யோசிப்பாங்க பாருங்கள், ரூம் போட்டு யோசிக்கிற வேலையை இவங்களே எப்படி. அதனால தான் அந்த சேன்சாமியை நீங்கள் நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதம். அதாவது ஒரு மனுஷன் ஸ்டா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்டா கட்டிருக்காரு, அதுக்கு ஒரு நீதிபதி கோச்சிக்கூடாது, எங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கு, அவர் ஒருத்தர் இந்த ஸ்டா கொடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு 20 நாள் டைம் கொடுக்குறாராம் அவர். இவங்க 20 நாள் கழித்து ஸ்டாவே இல்லைன்ட்டுறாங்க, ஸ்டாக்கில் இல்லைங்கிறாங்களா, ஸ்டா இல்லைன்னா எவ்வளோ பெரிய வக்கரத்தோடு ஒரு இந்த ஆட்சி, அந்த ஆட்சி கீழே நாம் பயணிக்கிறோங்கிறது தான். அதை விட இங்கே ஒரு பிராந்திய தலைவர் ஒருத்தர் இருக்கார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் எதுக்குறோம், ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அப்போ இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க, நீட்டை எதிர்த்து ஒரு தீர்மானம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. அனைத்து கட்சிகளும் அதுக்கு ஒரு சேர நீங்கள் வந்து அதுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆதரவு தெரிவிக்குது, அது எஸ்டிபியையும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. ஆனால் ஒன்றா ஒரே ஒரு பரதேசி மாத்திரம் மத்திய, அதாவது இந்த பிஜேபிக்கு இங்கே ஒரு ரெட்லாக் ஒருத்தர் இருக்கார், ரிட்டையர்டு, சி ரிட்டையர்டு இல்லை, விஆர்எஸ் ஐபிஎஸ், அவர் வந்து அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, தலைகீழே நின்னாலும் நீட்டை கொண்டு வருவோங்கிறார், அது அவங்க அக்கௌண்ட் சொத்து, தலைகீழே நின்னாலும் நீட்டை கொண்டு வருவோங்கிறார். பிள்ளைங்க வந்து 3, அதாவது தலைகீழே நின்னாலும் நீட்டை கொண்டு வரோம்னா இந்த கட்சிகள் எல்லாருமே தலைகீழாக நீங்கள் நின்னாலும் நான் நீட்டை கொண்டு வருவோம். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஆணவம் பாருங்கள். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொன்னான், வடிவேல் ஒரு படத்தில் அழகாக சொல்லுவார், ஏண்டா நாங்கள் ஏன்டா நடராத்திரி நீங்கள் சுடுகாட்டுக்கு போகணும், நாங்கள் ஏன் தலைகீழாக நிற்கணும், தலைகீழாக ஆட்சியே தலைகீழாக இந்த நாட்டை தலைகீழாக போட்டதை நாங்கள் நிமித்துறதுக்கான வேலையைத்தானே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போது. அது எஸ்சிபிஐ மாதிரி இருக்கிற இந்த தோழர்கள் கட்சிகள் வந்து எல்லாம் சேர்ந்து அதுக்கு தான் பாடுபட்டுருக்காங்க. இதில் அதை விட கொடூரங்க, 3 பிஞ்சுக இப்போது இறந்துட்டாங்க இந்த வருஷம், 3 பிள்ளைங்க, அதில் 2 பொம்பளை பிள்ளைங்க, கனிமொழி சௌந்தர்யான், எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி சேன்சாமி அந்த ஃபாதருக்கு உலக அளவில் நீங்கள் வந்து அவருக்கு கண்ணீர் வடித்தாங்க எல்லாருமே, ஒரு ஆளை தவிர, ஒரு கட்சியை தவிர, அது வந்து மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா. அது மாத்திரம் அப்படி ஒரு இரும்பு இதயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஆட்சி. அதே மாதிரி தான் இங்கே இந்த பிஞ்சு பிள்ளையை செத்ததுக்கு எல்லாருமே வருத்தப்படுவாங்க, ஆனால் ஒருத்தர் மாத்திரம் இங்கே இருக்கிற இந்த மாநில தலைவராக இருக்கிற ஹிட்லருக்கு என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து தலைகீழாக நின்னாலும் ஏன் பிஞ்சு பிள்ளையை செத்ததுக்கு உங்கள் கண்ணில் படலையா, அந்த பிள்ளையை ஏன் செத்துச்சு. அப்போது இந்த எருமாப்பு இதுதான், இதைத்தான் நாங்கள் பயங்கரவாதங்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பயங்கரவாதங்கிறான். அதாவது இந்த மாதிரி மக்கள் பணியை அதாவது மகேசன் பணியை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் அடைக்கி ஒடிக்கணும்னு அவன் நிறைய
நிறைய திட்டம் போடுறான், அதை மீறி தான் நீங்கள் இவ்வளோ பெரிய விருதுகளை. எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட நினச்சது இந்த தேர்வுக்குழு. தேர்வுக்குழுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, நாலு பேர் பாருங்கள். இந்த நாலு பேர் எவ்வளோ அவங்களும் ரூம் போட்டு உக்காந்து யோசிச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இப்போது நீங்கள் அந்த சேன்சாமி விருதுக்காக அவங்க சகோதரரை போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே உட்கார வச்சு அவருக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்கறதெல்லாம் மற்ற இன்னும் யாரும் பண்ணலை. அது இந்த 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 ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஞானத்துக்காக தான் நான், ஏன்னா நம்ம வந்து நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள் தான். நம்மளை திடீர்னு உள்ளே நுழைச்சாங்க. ஏன்னா எங்களுடைய அட்வொகேட், எங்களுடைய வழக்கறிஞர் பாப்பா மோகன்னு எஸ்சிபிக்கு உங்களுக்கு அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். உங்களில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஒருத்தர், அவர் தான் நம்மளை வந்து நம்மளை இவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் எனக்கு என்ன சொன்னார் பிஆர்ஓ, அண்ணே 5 மணிக்கு வந்திருக்கேன்னார். நான் இங்கே வந்தால் நீதியரசரே 5 மணிக்கு உட்காந்துருக்கார். இது என்னடா, இது ஐஏஎஸ் அதிகாரி உட்காந்துருக்கார், இது என்னடா, எனக்கு வெக்கமாகி போச்சு. இது கொஞ்சம் நான் 4 மணிக்கு வந்துடுவான்னு வேறு கேட்டேன். அவர் பகுமானமாக, இல்லை இல்லை நீங்கள் 4:05 வந்தால் போதுனார். அதுக்கே நான் முதல்ல எல்லாத்தையும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லேட்டாக வந்தேன், அப்படிலாம் வரக்கூடாது. பொதுவாகவே எங்கள் நீதியரசர் வந்த பிறகும் எங்கள் ஐஏஎஸ் அதிகாரி வந்த பிறகும் விருது வாங்குறவங்க எல்லோரும் வந்த பிறகு நம்ம வர்றது நம்ம இன்னும் பெரிய அப்படிலாம் இல்லை. எனக்கு சொன்னது அப்படி, ஐயோ இது வேறு வந்து அது வேறு எனக்கு. ஆக நான் ரொம்ப ரசித்தது, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காணொலியை தொகுத்து வழங்கினது, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தது, என்ன மாதிரி வாய்ஸ் ஓவருங்க. அதில் அவங்க ஏற்ற இறக்கமாக அந்த ஃபினிஷ் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த இதெல்லாம் உண்மையிலே அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதை தேர்ந்தெடுத்த எஸ்சிபிஐ இயக்கத்துக்கு, அவங்க கட்சிக்கு வாழ்த்துக்கள். இதை மனமுவர வந்து வாழ்த்தி, அதாவது வாங்கிட்டு அது பெருமையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த பெருசுக்க, அதாவது இந்த பெரியவங்க எல்லோரும். அதுக்கே நம்ம வந்து, ஏன்னா ஸ்டாலின் சுவாமிக்கு அவங்க அண்ணன் வந்துட்டார், கிருஷ்ணதாஸ் சாமி வந்தாரா அப்படின்னு பார்க்குறேன், அவர் தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆக விருது கௌரவிக்கப்படணும்னா விருது வாங்குறவங்க அது வந்து அதை வந்து அதுக்கு வந்து முதல்ல வந்து அமர்ந்துருக்கிறதுங்கெல்லாம் இந்த இந்த இயக்கத்துக்கு, இந்த நீங்கள் விருது வழங்குறவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஆக எல்லாமே சேர்ந்து கை தட்டினாதான் சத்தம்னு சொல்கிறாங்கள்ல, இந்த விருது சாதாரண விருதில் இது ஒரு பெரிய விதை. நம்மாழ்வார் போட்ட மாதிரி இது ஒரு விதை. இந்த விதை விருட்சமாக நக்கீரன் வாழ்த்துகிறது. நன்றி.